வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதி வந்து நேயர் அனுசரணை முறையிலே படமாக்கப்படுகிறது. அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ள நொச்சிமோட்டை என்ற இடத்தை பற்றி அறிவீர்கள். அந்த இடத்திலே அபிராமி உபாசகி ஆன்மீக நிலையம் என்று சொல்லி ஒரு அமைப்பை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆன்மீக நிலையத்தினுடைய திறப்பு விழா தான் இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. அந்த திறப்பு விழாவினுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். சவுத்ஹாம்டன் லண்டனிலே வசிக்கின்ற அதைவிட அபி ஃபுட் அண்ட் வைன்ஸ் கடையினுடைய உரிமையாளர் பத்மநாதன் பிரசாந்த் இவர்கள் தான் எங்களுடைய இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு சிறப்பாக அனுசரணை வழங்கியிருந்தார்கள். வாருங்கள் நேர்களை, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக. இந்த அபிராமி உபாசகி ஆன்மீக நிலையம் வந்து வவுனியாவில் இருக்கின்ற பூந்தோட்டம் என்ற பகுதியிலே தான் அமைக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்திலே. இந்த இடத்திலே பெரும்பாலான மக்கள் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் வருவார்கள். குறிப்பாக தென்னிலங்கை பகுதியிலிருந்து சிங்கள மக்கள் கூட இங்கே யாஸ்திரிகளாக வருவார்கள். அந்த வகையிலே அவர்கள் வருகின்ற பொழுது தங்குவதற்கு வந்து தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த இடத்திலே அந்த தங்கும் விடுதி சில காலங்களுக்கு முன்னர் தான் அமைக்கப்பட்டிருக்கிறன. இந்த விடுதியை பார்க்கின்ற பொழுதே எப்போது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது புலப்படுகிறது.
இந்த அபிராமி உபாசகி ஆன்மீக நிலையம் அமைந்திருக்கின்ற இந்த இடத்துல வந்து ஒரு ஓய்வு விடுதி கூட இருக்கிறேன் சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அதைவிட பெரும்பாலான மக்கள் இங்கே இடம்பெறுகின்ற வழிபாடுகளுக்கு வருவார்கள். அந்த வகையில் எனக்கு பின்னாலே பாருங்கள், நிறைய பக்தர் அடியார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பேருந்தில் வந்திருக்கிறார்கள் சொன்னால் ஏதோ ஒரு தொலை தூரத்தில் உள்ள ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதைவிட புதிதாக வந்து இந்த ஆலயம் நொச்சிமோட்டைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு முதல் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஓய்வு விடுதியில் தங்கிவிட்டுத்தான் செல்ல போகிறார்கள். இந்த அபிராமி உபாசகி ஆன்மீக நிலையத்துக்கு வந்து இன்றைய தினம் புதிதாக ஒரு ஆலயம் நிர்மாணிக்கப்படுகிறது. அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்த அம்மா. எந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? நாங்கள் ஏழால வடக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்கு வர நீங்கள் லைலாட்டி இப்போதான் புதுசாக பெஸ்டாக வந்திருக்கிறேன். உங்களோட ஏழாலையில் இருக்கிற ஆலயத்தில் வந்து என்ன மாதிரி பூஜைகள் எல்லாம் இடம்பெறது? நல்ல மாதிரி நடக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் அம்மாள்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். அபிராமி அம்மான்ற துணையும் ஆறுதலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வேண்டுதலும் மிக பெரிய ஒரு சந்தோஷமான காட்சியாக இருக்குது எங்களுக்கு. உங்களோட வாழ்வில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்ததால் எதுவும் அற்புதங்கள் நடந்திருக்கா? என்ன அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கு தானே பெஸ்ட்டாக வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ தானே வந்து கொண்டிருக்கிறோம். யார் உங்களுக்கு இந்த ஆலயத்தை பற்றி சொன்னது? யாரும் சொல்லியிருந்தால் தானே தெரிஞ்சிருக்குமே இந்த ஆலயத்தில். சொன்னாங்க கோயிலில் இன்னும் இன்ன மாதிரி பவனியாவில் பூந்தோட்டத்தில் இப்படி இப்படி இருக்குது, வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லித்தேன். அவங்க தங்கட பஸ் காசு சில ஆலயங்களை இங்கே அழைச்சி வந்தாங்க. எனக்கு அபிராமி அம்மாவும் பாரதிக்கு எனக்கு இவ்வளவு ஆறுதலும் அற்புதத்தையும் கொடுத்துருக்குறான். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வேண்டுதல். அவன்கிட்ட நான் அவட்ட கேட்குறேன் கேட்டால் என்ன மனதில் இருக்கிற குறிகள் எல்லாத்தையும் எனக்கு தீர்த்து வைக்கணுமெண்டு. எவ்வளவோ வேதனையும் கவலையும் கண்ணீரோடையும் வாழ்கிற எங்களுக்கு அபிராமி அம்மா எங்களுக்கு தீர்த்து வைச்சால் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அபிராமி உபாசகி ஆன்மீக நிலையத்தினுடைய திறப்பு விழா நிகழ்விற்கு படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியவர்களை முதலில் எங்களுடைய நேர்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம். யார் அனுசரணை வழங்குகிறார்கள்? சவுத்ஹாம்டன் லண்டனிலே வசிக்கின்ற அதைவிட அபி ஃபுட் அண்ட் வைன்ஸ் கடையினுடைய உரிமையாளர் பத்மநாதன் பிரசாந்த் அவர்கள் தான் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு சிறப்பாக அனுசரணை வழங்கியிருந்தார்கள். அதைவிட இந்த அபிராமி அன்னை உபாசகி நிலையத்தினுடைய ஆன்மீக நிலையத்தில் வந்து பல செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுகின்ற நோக்கிலே பல செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. ஷர்மி, அந்த செயற்பாடுகள் என்னவென்று குறிப்பிடுங்கள். இந்த உபாசகி அம்மையாருடைய இந்த நிலையத்திலிருந்து பல்வேறு செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இந்த ஆன்மீக வழிகாட்டலோடு சேர்த்து பல சமூகம் சார்ந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. வறிய கோட்பாட்டுப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கியிருக்கின்றால் அதைவிட பல்வேறு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக பல்வேறு உபகரணங்களை வழங்கியிருக்கிறார். இந்த இடத்தில் பார்த்தால் தெரியும் தையல் மிஷின்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் வந்து இந்த திறப்பு விழா தினத்தன்று பல்வேறு மக்களுக்கு இந்த உதவிகள் எல்லாம் வழங்கப்பட போகின்றது. ராமநாதன் கல்லூரியுடைய அதிபர் ஆனந்த் சிவஞான சுந்தரம் எனக்கருகிலே நின்று கொண்டிருக்கின்றார். இந்த அபிராமி உபாசகி அம்மையாருடைய சமூக பணிகள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த அபிராமி உபாசகி அம்மையாருடைய சமூக பணிகள் பற்றி எங்களுக்கு குறிப்பிடுங்க. டென்மார்க் பிராண்டே நகரிலிருந்து அபிராமி உபாசகி அம்மையார் அவர்கள் தன்னுடைய தாய் திருநாட்டிற்கு இருக்கின்ற மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை உணர்ந்து ஒவ்வொருடைய தேவைகளுக்கும் ஏற்றபடி தனது சமூக பணிகளை ஆற்றி கொண்டிருக்கின்றார்.
கணவனை இழந்த விதவைகள், பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள் வாழ்வாரத்து கஷ்டப்படும் பொழுது வாழ்வும் தொழிலும் வழங்கி கொண்டிருக்கின்றார். அதற்காக அவர் தொழில் வாய்ப்பு தரக்கூடிய தையல் இயந்திரங்கள், பசுமாடுகள், கோழி வளர்ப்புக்காக கோழி குஞ்சுகளை வழங்கி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற. அதனால் குறிப்பாக கூற வேண்டியது என்ன என்றால், பெருந்தொகையான அமைப்புகள் இந்த வாழ்வாதார பணிகளை மேற்கொண்ட போதும் இந்த அம்மையாரின் வாழ்வாதார பணிகளுக்காக வழங்கப்படும் அவ்வளவு தொகையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த இடங்களுக்கு செல்கின்றது. அதை விட இந்த அறநிலை மாணவர்களுக்கு, கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு புத்தகங்கள், தேவையான கற்றல் உபகரணங்களை வாங்கி கொடுத்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்கள் நிறைய இருக்கின்றது. வாழ்வாதார பிரச்சனையை கொண்டு அந்த மாணவர்களுக்கு வசிப்பணியை தீர்க்கிறதுக்காக வேண்டி உணவு வழங்கி கொண்டிருக்கிறார். நொச்சிமோட்டை பகுதியிலே அமைக்கப்பெற்றுள்ள அபிராமி உபாசகி ஆன்மீக நிலையத்தினுடைய இந்த பகுதியின் படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் சவுத் ஹாம்டன் லண்டனிலே வசிக்கின்றவரும், அதைவிட அபி ஃபுட் அண்ட் வைன்ஸ் இந்த கடையினுடைய உரிமையாளராக விளங்குகின்றவரும் பத்மநாதன் பிரசாந்த் இவர்கள் தான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு சிறப்பாக அனுசரணை வழங்கினார்கள். இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இரவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். மேலே இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவி, தர்ஷன் மற்றும் விஷாணி மற்றும் சர்மி. வணக்கம் மீர்களே. இந்த அபிராமி உபாசகி ஆன்மீக நிலையத்தை பற்றியதான பல தகவல்களை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு எங்களுடன் என்று முனைந்திருங்கள்.